ஏமா ஏமா இப்பதான் நான் பேஸ்புக்ல நியூஸ் ஒன்னு பாத்துட்டு வரேன். ஒடிசால ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி அத்தனை பேர் செத்துட்டாங்கம்மா. நீ உட்காந்து பூவ கட்டிங்க பாருங்க, பூவ கட்டிக்க உட்காந்துருக்க. உனக்கு நியூஸ் இப்பதான் தெரியுமா? ஆமா, அது விபத்துல இருந்து எப்போ நீ இப்ப வந்து கேக்குற? எனக்கு முன்னாடியே தெரியுமே. கழுகு பார்வை, தமிழ்ல உனக்கு சொன்ன கழுகு பார்வை, அதாவது ட்ரோன்ல அப்படி பறக்க விட்டு காட்டினாங்க. எத்தனை நிலத்துக்கு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்து எனக்கு பார்த்து மனசே இதாகி போச்சு. இப்ப வந்து எல்லாமே டெக்னாலஜி வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. நம்ம இன்னுமே அந்த ஆதி காலத்தை இதையே வச்சு உட்கார்ந்து நோண்டிட்டு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு தாங்க, எதுக்கோ காசு அத்தனை 1000 கோடி 100 கோடி 500 கோடின்னு வந்து தண்டமா நம்ம காசெல்லாம் செலவு பண்றது போல. காப்பி அடிங்க, தப்பு இல்ல. ஃபாரின் போங்க, ஃபாரின்ல ட்ரெயின் எப்படி இருக்கு, அவங்க நாட்டுல எந்தெந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கு, அவங்க எந்த மாதிரி சட்டங்கள் ஃபாலோ பண்றாங்க, இதையெல்லாம் பார்த்து வந்து நம்ம நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணா அந்த இந்த காசெல்லாம் அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்மளும் கொஞ்சம் முன்னேறுவோம்ல. அங்கெல்லாம் இந்த மாதிரி விபத்தெல்லாம் நடக்கிறது இல்லையா? அதாவது 100க்கு ஒரு 90% நடக்கவே நடக்காது. ஓ எப்பா, அது 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 வந்து அது மிச்ச 10% நடக்கிறதே ரேர். நான் சொல்ற ட்ரெயின் மட்டும் இல்ல, எந்த விபத்தா இருந்தாலுமே அவங்க வந்து மத்த கண்ட்ரில ரொம்ப செக்யூரா டெக்னாலஜி வைஸ்ல அவங்க வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. இப்ப நம்ம இன்னுமே வந்து நம்ம வந்து ரொம்பவே கீழ்மட்டத்துல வந்து எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. தயவுசெய்து சொல்றேன், அரசு அதிகாரிகள் ஆகட்டும் இல்ல யாரா இருந்தாலும் ஆகட்டும், நம்ம மக்கள் தான், மக்கள் நீங்களும் ஒரு ஆள் தான். ஏன்னா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட், 3 ட்ரெயின்ல யாரோ ஒருத்தர் உங்க சொந்தபந்தம் இருந்தாலும் உங்களுக்கு மனசு கஷ்டம் தான். தயவுசெய்து சொல்றேன், யாரோ ஒருத்தர் இதுக்கு ஒரு நல்ல ஒரு எங்க வரி பணத்தை, கவர்மெண்டோட பணத்தை நல்ல விதமா செலவு பண்ணுங்க, அதை நல்ல மக்களுக்கு பயனுள்ளதா பண்ணுங்க. சரி ஓகே, எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இருந்து நிறைய பேர் வந்து அடிபட்டு பல பேர் அடிபட்டு கிடக்குறாங்க, அவங்க எல்லாம் சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும் அப்படின்ட்டு நீங்க வெயிட்டிங்க. சீக்கிரம் அவங்க வந்து நல்லா இதாகணும். இந்த இந்த மாதிரி இனி வந்து எந்த ஒரு ஆக்சிடென்ட் அது மட்டும் பாத்துக்கோங்க. சரி, ரொம்ப வருத்தத்தோட நான் இந்த வீடியோ விடப்படுறேன். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.